ஹவுஸ் ஃபீல், டீ காஃபி ஹாட் வாட்டர் சாதம் குழம்பு குக்கர் ஐட்டம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணும்போது எப்படி கம்மி பண்ணால் இட்லேயே ஸ்லைட் பண்ணிங்கன்னா கம்மி ஆகிடும், லெஃப்டில் ஸ்லைட் பண்ணிங்கன்னா 3 நிமிஷம் டிலே டைம் எடுத்துக்கும், அகைன் ரீஸ்லைட் பண்ணும்போது இமீடியட்டாக ஆஃப் ஆகிடும். எவ்ரி ஒரு 45 டேஸ் வந்து பவர் ஆன் பண்ணிவிட்டு இது ஆட்டோ கிளீன் மோடு, இது ஒரு 9 செகண்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா 10 மினிட்ஸ் டைம் எடுத்து உள்ள ஆட்டோ கிளீன் பண்ணி ஆயில் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி இதை கொடுத்துருவோம் சார். ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி திரும்ப மாட்டேன். ஓகே, இது இப்படி லாக் ஆகிருக்கும் எடுத்திங்கன்னா இந்த பின்னை ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்து வாஷ் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த பின் இருக்குல்ல இதில் இன்செர்ட் பண்ணி ரைட்டில் திரும்பிங்கன்னா லாக் ஆகிடும், லெஃப்டில் டர்ன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டிக்கர் பண்ணுவோம். ஆமாம் சார், கம்ப்ளீட்டாக எல்லாமே இது பேசிக்காக ஸ்டிக்கர் இருக்குது, கம்ப்ளீட்டாக எடுக்கணும். ப்ளஸ் இது டச் இருக்குது, பவர் ஆனு, லோ, மீடியம், ஹை ஸ்பீடு எந்த மோட தேவையோ டச் பண்ணிக்கலாம். இது லைட்டிங் மோட், மற்றபடி சிம்மி ஆஃப் பண்ணால் பவரை 1 டைம் டச் பண்ணிங்கன்னா 3 நிமிஷம் டிலே டைம் எடுக்கும், அதே ரீசார்ஜ் பண்ணும்போது இமீடியட்டாக ஆஃப் ஆகிடும். மறக்காமல் ஸ்டிக்கர் எடுத்துருங்க. ஓகே,